மழைநீர் வெளியேறும் கால்வாய்களை முறையாக கட்டவில்லை என்றால் பில் தரப்படாது என்று ஒப்பந்ததாரர்களுக்கு அமைச்சர் அன்பரசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 32 கோடி ரூபாய் செலவில் சாலை மற்றும் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் அமைச்சர் அன்பரசன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், சாலைகள் தரமாக இருந்தால்தான் ஒப்பந்ததாரருக்கு பணம் வழங்க வேண்டும் என ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். கால்வாய்கள் அதிகமாக கட்டப்படுவதாக கூறிய அவர், ஆட்சிக்கு நல்ல பெயர் வாங்கித்தர வேண்டும் எனவும் கூறினார். அன்பு, கலாச்சாரம், பண்பாடு என கூறி பெண் உரிமை பத்திரத்தை பறித்துச் செல்பவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என கல்லூரி விழாவில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசியுள்ளார். மதுரை திருப்பாலை பகுதியில் உள்ள மகளிர் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கனிமொழி கலந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர், பெண்கள் முடிவு எடுக்கும் நிலை இன்னும் முழுமை பெறவில்லை என்றார். பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் பெண்கள் பட்டம் பெறுவதாகவும், எனவே எதிர்வரும் சந்ததியினருக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். கேரளாவில் நள்ளிரவு நேரத்தில் நகைக்கடைக்குள் புகுந்த எலி அங்கிருந்த நெக்லஸை லாவகமாக தூக்கிச் செல்லும் சுவாரஸ்ய காட்சிகள் வெளியாகியுள்ளன. காசர்கோடு பகுதியில் இயங்கி வரும் பிரபல நகைக்கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நெக்லஸ் மாயமாகியிருந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது நள்ளிரவு நேரத்தில் கடையின் சீலிங் வழியாக உள்ளே புகுந்த எலி ஒன்று நெக்லஸை லாவகமாக தனது வாயில் தூக்கிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதைக் கண்டு நகைக்கடை ஊழியர்கள் ஆச்சரியமடைந்த நிலையில், நகையை திருடும் திருடனை பாருங்கள் என்ற வாசகத்துடன் அந்த காட்சி அதிவேகமாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகிறது.